வெல்கம் டு சி ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மியூரில் ஒரு மெயினான லொக்கேஷனில் சேலுக்கு வந்திருக்கிற 3BHK ஃப்ளாட் தான். இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட சைஸ் வந்து 1595 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இது வந்து ஒரு லக்ஸரியான 3BHK ஃப்ளாட் தான். இந்த ஃப்ளாட்டோட டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி வந்து ப்ராப்பர்ட்டி அப்டேட் வந்து வரும். ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அண்டு கவர்டு கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃப்ளாட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெட்டீரியலில் ஒரு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே என்ட்ரானோன்னு ஒரு ஃபயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.75x4.75 சைஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபயருக்கு மேலே ஒரு ஃபேன்சி லைட் போடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே என்ட்ரானோன்னு லிவிங் ப்ளஸ் டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22x11 சைஸில் ஒரு ஸ்பேசியஸ் ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிவிங் ரூமுக்கு அட்டாச்சாக ஒரு பால்கனி கொடுத்துருக்கிறதுனால அங்கேருந்து லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லாவே வருது. சீலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஃபேனுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பிராண்டட் டிசைனர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் தான். 12x11.75 சைஸில் ஒரு பெரிய ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா ரூமுக்குமே ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த விண்டோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து இருக்குது. 5x8 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஷவர் பார்ட்டிஷனும் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல் ஒர்க் வந்து கொடுத்துருக்கறதுனால பார்க்க வந்து நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ஏரியா தான். ஸோ அந்த செகண்ட் பெட்ரூமுக்கு முன்னாடியே ஒரு பூஜை ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. 4x5 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து லைட்டுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டிசைனர் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை ஏரியா பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 11x11.75 சைஸில் கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்குது இந்த ரூமுக்கு வந்து. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டிசைனர் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஏசியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. 8x5 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஷவர் பார்ட்டிஷனும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து மேட் ஃபினிஷிங் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட தேர்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேர்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 11x11.5 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லைட் அண்ட் ரிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஏசியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் டிசைனர் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து யூனிஃபார்மாக எல்லா ஃப்ளோரிங்குமே பார்த்திங்கன்னா சேம் டிசைனர் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5x8 ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இந்த ரூமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட கிச்சன் தான். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த அட்டாச்சாக இருக்கக்கூடிய பால்கனியை பார்த்துடலாம். ஸோ அந்த பால்கனிக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ரூமுக்கு. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா 4x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியே வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ளாட்டோட கிச்சன். 10x11 சைஸில் ஒரு பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஸ்லாப் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. வால் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டை பற்றின ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். வேற எதுவும் டவுட்னா டிஸ்பிளேல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. இதே போல நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ பார்க்கறதுக்கு சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.